எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான மீன் வறுவல், நம்ம ஊர் ஆற்றுல ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்து தெரிஞ்ச அண்ணா கிட்ட தான் வாங்க போகிறோம். ஸோ வாங்கிட்டு வந்து சமைச்சி குட்டி பையனுக்கு கொடுக்க போகிறோம். சார் நல்லா சாப்பிட போகிறாங்க. எங்கள் ஊர் ஆற்றுல வாங்க மீன் வாங்க போகலாம். இதுதான் எங்கள் ஊர் ஆறு, பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இப்போ தண்ணி ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. தண்ணி வரும்போது நிறையா இருக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் ஊர் ஆற்றுல நிறையா மீன் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி அதை குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் ஜிலேபி மீன் தான் ரொம்ப நிறையா இருக்கும். அழகாக இருக்குல்ல, சைட்லலாம் பாருங்களேன். இது எங்கள் ஊர் ஆத்தங்கிற ஓரத்தில் ரொம்ப பச்சம் பசுமையாக அழகாக இருக்கு. நமக்கு தெரிஞ்ச அண்ணா மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இவங்க தான் அந்த அண்ணா. இவங்க ஆல்ரெடியே நிறையா மீன் பிடிச்சிட்டாங்க. பரசல் வச்சு பிடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி லாரி டியூப் வச்சு அண்ணா மீன் பிடிச்சிருவாங்க. எங்கள் ஊரில் நிறையா மயில் இருக்கும். ஸோ மயிலோட சவுண்டு தான் இது. மயில் பாருங்கள் எப்படி கத்துது. அண்ணா வலையில் ஏதோ முள் மாட்டிருச்சு போல். ஸோ எடுத்துட்ருக்காங்க, லைனாக வலை போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், தூரத்தில் தெரிகிற வலையும் அண்ணா போட்டது தான். வலையில் மீன் மட்டும் இல்லாமல் நிறைய நண்டு இருக்கும். ஸோ அதுவுமே நாங்கள் ரசம் வச்சு சாப்பிடுவோம். நல்லா அண்ணா வலையை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணா வலையெல்லாம் நல்லா அலசி விட்டுட்ருக்காங்க. ஆல்ரெடி மீன் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நல்லா எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் அலசி விட்டுட்ருக்காங்க. மீன் மாட்டிருச்சு. அந்த வழக்கில் போட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான், நம்ம குட்டி பையனுக்கு தேவையான மூணு மீன் மட்டும் வாங்கிட்டோம். மீன் பாருங்கள், உயிரோட ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கியாச்சு. இப்படி ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி நாம் அதை சமைச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மூணுமே ஜிலேபி மீன் தான், குட்டி பையனுக்கு மட்டும்தான். ஸோ இதுவே போதும். நல்லா துள்ளுது பாருங்கள். மீனை நல்லா க்ளீன் பண்ணி இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டு ஊற வச்சுருக்கு. இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு, உப்பு போட்டு கொஞ்சம் மிளகு, மீன் குழம்பு மசாலா இது போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். இன்னொரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஊறட்டும். மசாலா நல்லா இறங்கினா தான் மீன் அந்த வறுவல் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே தான் நம்ம குட்டி பையனுக்கு சமைச்சு கொடுக்க போகிறோம். நம்ம மீன் ரெடியாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது, நல்லா ஊறியிருக்கு. ஓசக்கல்லில் மீன் ரெடியாகிட்டுருக்கு. நல்லா ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு போட்டு நல்லா வேக வச்சுப்போம். இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரே பக்கமாக இருந்தால் ஒரு மாதிரி ரொம்ப கருகின மாதிரி ஆயிரும். ஸோ அப்பப்போ திருப்பி விட்டுப்போம். கலர்ஸ்மா
மீன் ரெடி ஆகிடுச்சு. எஸ் இந்த பக்கத்தில் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஓகே ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அதே தோசைக்கல்லில் குட்டி பையனுக்கு ஒரு ஹாஃப் ஆயில் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், மீன் ரெடி. இனி நம்ம பையன் எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அவ்வளோதான் சார், சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. நல்லா ரசித்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நிஜமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்படி ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி சமைச்சு கொடுக்கும்போது அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்றாங்க. ஆல்ரெடி ரெண்டு மீன் காலி பண்ணியாச்சு. லாஸ்ட்டு ஒரு மீன் மட்டும் சாப்பிட்டுட்ருக்காங்க. மழை வர மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிடட்டும். அவ்வளோதான், மழை வந்துருச்சு சார். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.